ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. தமிழ் சினிமாவுடைய முன்னணி தயாரிப்பு நிறுவனம் சமந்தாவுடைய அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை அடுத்து சமந்தா ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. தமிழ் தெலுங்கு திரையுலகுடைய முன்னணி நடிகைகள்ல ஒருவரான சமந்தா தற்போது காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு வந்தாங்க. அப்படின்றதும் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல உருவாகி வரும் இந்த படத்துல விஜய் சேதுபதி நயன்தாரா முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு வராங்க. அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படின்றதும் இந்த ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படுமா? இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தமிழ் திரையுலகுடைய முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒன்றான ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் சற்று முன்பு வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றுல சமந்தாவுடைய அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழிகள்ல உருவாக இருக்கும் இந்த படத்தை சாந்தரூபன் அப்படின்றவர் இயக்க இருக்காரு. இந்த படம் குறித்த மற்ற விவரங்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனத்தின் எஸ் ஆர் பிரபு அவர்கள் இந்த தகவலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இதனையடுத்து பாத்தீங்கன்னா, தல 61 படத்தில் சமந்தா இருக்காங்க அப்படின்ற ஒரு சில தகவல் தற்போது சுஷமடக்கல வெளியாகி வைரலும் ஆகிட்டு வருது. இதற்கு முன்னாடி இந்த படத்துல நயன்தாரா ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ தற்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சமந்தாவிற்கு இந்த படத்துல முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த படத்துடைய இயக்குனரான நம்ம எச் வினோத் சார் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காராம். சோ அந்த இன்டர்வியூ எப்போது சுஷமடக்கல வெளியாகுதோ அப்பதான் தல 61 படத்துடைய ஒரு கிளியரான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லலாம். சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.